கைஸ் வெல்கம் பேக் டு PG13. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்னென்னா, ஸோ கிராண்ட் மாஸ்டரில் நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்கள பற்றி நம்ம போடணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு ரீஜன் வருதா, ஸோ அதனால் இன்றைக்கி போடுவோம். ஓ, நமக்கு என்னப்பா இப்படி நெட்டு இருக்குது. சரி, ரைட்டு விடுங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ரீஜன் வருதா, ஸோ நாளானிக்கு அடுத்த இது அடுத்ததில் யார் யாருனாவது ரீஜனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை போடுவோம். பொதுவாக நம்ம இது ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்னால் போட மாட்டோம், பட் பரவாயில்ல போடுவோம். நெட்டு ரொம்ப லேக் ஆகுது, ரைட்டு விடுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஐடியை பார்ப்போம். என் ஐடி நான் போன மாதம் கீரைக்கில் போய் வச்சது ஜென்ரலில், இது வரைக்கும் அப்படியே இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அது மைனஸில் விழுந்துருச்சு. போன மாதம் ஜனவரி ஹீரோக்கு போன உடனே எலைட் பாஸும் போட்டு வச்சுருந்தேன், டப்புன்னு மைனஸில் விழுந்துருச்சு. ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு. சரி, அடுத்தது வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாமா? ரீஜன் பேச்சு வந்துருச்சா? ஆ, வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ யார் யார் இருக்கா? ஸோ 100ல் ப்ளடி ஃபாங்கு, ஸ்டார் லார்டு, பிரையன், கமல். ஸோ கமல்னு இருக்குது. ஸோ கமல் தான் நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிறப்ப தானே, ஸோ அதனால தான். ஸோ தலைவர் ரொம்ப நல்லாவே இருக்கார் அப்படிங்கலாம். ஓகேவா? ஸோ அவரோட ஓவரியோ ஓகே, வின் ரேட் அதனால் தெரியுது. ஓகே, ஓ ஓ ஓ, நெட்டு இவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டு விடுங்க. ஏ, சீக்கிரமாக வா, சீக்கிரமாக வா. ஸோ வந்துடுச்சு, நம்ம ரேங்க்ல போய் பார்ப்போமா? ரேங்க்லேயே இவ்வளோ நேரம் சுற்றுறேன். ஸோ சாஸ் குவாட் பிளேயர் தான். சோலலையும் போட்டு கிழிச்சிருக்காரு. 50% வின் ரேட்டு, பரவாயில்லையே. ஸோ ஸ்குவாடில் டியோவில் ஓ சூப்பருங்க. எம்மா 1900 மேட்சில் 1000 மேட்ச் வின்னு, எம்மாடி கீழே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பிளேயர்ஸ்னால் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க சொல்லலாம். ஸோ தமிழன் வாங்க, தமிழன். ஸோ இவரை பார்க்கலாமா? ஸோ தமிழன் எத்தனை பிளேஸில் இருக்காருன்னா, ஸோ தமிழன் ஃபுல்லாகவே இது தான் விளாண்டுருக்காரு, ஸ்குவாட் ஒன்லி, நோ சோலோ. ஸோ பரவாயில்ல, ஸ்குவாடில் போகிறதும் கஷ்டந்தாங்க, அதில் ஒன்றும் போகிறது ஈஸி கிடையாது. ஸோ இதுவரை 900 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, அவர் 1000 மேட்ச். பரவாயில்ல, விடுங்க, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? இல்லை, நான் ஒன்று சொல்கிறதுக்கு என்ன பெருமைப்படுறேன்னா, இந்த ரீஜனில் இருக்கிற ஒத்தவர் எனக்கு தெரியும், ரொம்ப பார்த்தவர் தெரிஞ்சவருன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ நிக்கேல் 55வது இருக்கார். இவர் தமிழ்நாட்டு பிளேயரா தெரியலையப்பா, தமிழ்நாட்டு பிளேயர் இல்லை. சரி, வேறு வேறு. ஓகே, ஒரு டான் பார்த்தாச்சு. ஸோ டான், டான் ஜேடி. ஸோ டாப்அப் பிளேயர்னால் இருக்கு, பழைய நிறைய பேர் இருக்கலாம். நான் எக்ஸ்பென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணாத விஷயம், பட் எலெக்ட் பர்சனாக போடாமல் இருக்காருல. சரி, நெக்ஸ்ட்டு இருக்கேன். இவரும் நிறைய பேர் ஸ்குவாட் தாங்க போடுறாங்க. சோலோவில் ஒரு மேட்ச் கூட போட்டது கிடையாது தமிழனும் இவரும். ஸோ இவர் 55வது இடத்துல இருக்கார், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஹரின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்ப்போமா? இவர் 40வது இடமா, 49. ஸோ லெவல் 75. சோட் ஹரி நல்லா இருக்க பேர். ஸோ நெக்ஸ்ட்டு ரேங்க்டு. நாமளும் ஒரு சீசன் ஹீரோக்கு போகலான்னா நம்மக்கிட்ட ஐடி கிடையாது, அப்படி சொல்லலாம். ஸோ ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஹீரோக்கு போகிறதே பெரிய விஷயம், கிராண்ட் மாஸ்டர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எல்லாருமே ஸ்குவாடு தாங்கப்பா விளாட்றாங்க, பட் நான் சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்குவாட் பிளேயர் கிடையாதுங்க. ஸோ ஓகேவா? ஸோ அவர் ஸ்குவாட் பிளேயர் கிடையாது, அவர் சோலோ பிளேயர் தான். சோலோலேயே எக்கச்சக்க மேட்ச்சு கிட்டத்தட்ட நான் கடைசியாக பார்க்கும் போதே 56 மேட்ச்சில் இதை வந்துட்டார். இவர் தான் நமக்கு தெரிஞ்ச பிளேயர், எஸ்ஜி தமனா. ஸோ ரொம்ப ரொம்ப பயங்கரமான பிளேயருங்களாங்க. ஸோ முன்னாலேருந்தே விளாட்றாரு எனக்கு தெரிஞ்சு, இல்லை ஆல் எலைட் பாஸ், கண்டினியூ எலைட் பாஸ் போட்டுக்காரு. ஸோ வாங்க, நெக்ஸ்ட் அவரோட ஓவரியோ தான் நம்ம பார்க்கணும். எங்கேப்பா ரேங்க்டு? ஆ, சே, பார்த்தீங்களா, 263 மேட்ச். இவர் தான் உள்ளிலே நம்ம பார்த்ததுலேயே சோலோ மேட்ச் அதிகமாக போட்டிருக்கவர். அதில் 600 கில்லுங்க, 600 கில்லு. ஓகேவா? 112 பூயா. அதுக்கப்புறம் டியோலான்ட்ருக்காரு, டியோவில் 45. அப்புறம் 19 வின்னு, 91 கில்லு. ஓகே, டியோ அவ்வளோவில் ஸ்குவாடில் தான் போட்டு வெறுத்தெடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ 34வது இடத்துல இருக்காருங்க. பாயிண்ட்ஸை பார்ப்போமா? பாயிண்ட் எத்தனை? எஸ்டி தமனா பாயிண்ட்டு 13,654. ஸோ சாதாரண பாயிண்ட் இல்லைங்க, சாதாரண பாயிண்ட்டு கிடையாது. கஷ்டம், கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்த நாளைக்கு ஹீரோய்க்கு மாறுதில்ல. ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருப்பார். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அவர் 5வது இருந்தார் டாப் 5ல.
ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ப்ரோ. ஸோ விஷால், விஷால்னு தமிழ்நாட்டில் தான் பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தமிழ் பிளேயர்னே நினச்சிப்போம். ஸோ இவரும் சோலாலல. ஸோ சோலா நிறைய பேர் விளாட்றதே இல்லைங்க, எல்லாருமே ஸ்குவாட் தான் விளாட்றாங்க. இல்லை நிறைய பேர் ஹேக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு பார்த்துட்டு முடிச்சிடுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டில் யார் இருக்கார்? தேசன். ஓகே, இன்னொரு பேருன்னு வச்சுப்போம். ஓகே, ரேங்க்ல ஓ மற்றவங்க எல்லாரோட விட கம்மியான மேட்ச் தான், பட் பாயிண்ட் ஒண்டி அதிகம். அப்படின்னா செம்மையாக ஸ்கோர் ஏற்றி வச்சுக்கிறாரு. பட் இவர் தமிழ்நாடுங்கிற தெரில, 14,242. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த சீசன் முடிஞ்ச பிறகு அடுத்த இதில் ஏற்றி பண்ணுறாங்க. ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்லங்க. ஸோ இதுதான் மை ஐடி இஸ் பேன் அப்படின்னு தான் சொல்லணும். 412 டைமண்ட் மைனஸு. ஸோ அதை நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த இது இந்த கிராண்ட் மாஸ்டர் ரிவ்யூக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த மாதிரி மாதம் மாதம் வரும் சீசன் முடியும் போது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன் நியூஸ் அது இதுன்னு நிறையா வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்வல் ஃபேனாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காட்ஸ்லாவும் பிடிக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா, காட்ஸ்லா காங்கு கிங்காங்க அதெல்லாம் பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வந்தவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம சேனல் ரொம்ப பயங்கரமான விஷயத்தில் ஒரு விஷயம் அமைச்சு பண்ணியிருக்கேன். என்னென்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ், அதோட ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 2K போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். சைனிங் ஆஃப்.